தளபதி ஃபேன்ஸ்க்கெலாம் ஒரு சந்தோஷமான விஷயம் காத்திருக்காது. என்னன்னு தெரியுமா? எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க லியோ படத்தில் வந்து தளபதி கூட தனுஷ் நடிக்க போகிறதா ஒரு அன்அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. லியோ படத்தில் கதை எப்போ நடக்க போகுதுன்னா, கைதி படத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி அந்த கதைக்களம் அமைஞ்சிருக்கிறதா ஒரு அன்அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி வந்துச்சுன்னா, லியோவோட செட்டில் வந்து தனுஷ் வந்து பேசியிருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. ஒருவேளை தனுஷ் நடித்தாருன்னா விக்ரம் படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் இன்ட்ரோ கொடுத்த மாதிரி கிளைமேக்ஸாக தனுஷை பற்றின இன்ட்ரோவும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து டெய்லியும் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் லியோ படத்துக்கு போட்டியாக வந்து பிரபாஸ் நடிக்கும் சலார் படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு விஷயம் வந்திருக்கு. இந்த ரெண்டு படத்துக்கும் ஒரு 2 weeks கேப் இருக்க மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதனால் லியோ படத்தோட கலெக்ஷன் வந்து பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கணிக்கிறாங்க. லியோ படம் வந்து பேன் இந்தியா அளவில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து 1000 crores கிட்ட வந்து ஏம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணணுன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த சமயத்தில் விஜயோட அடுத்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் காத்துட்டு இருக்கு. விஜய் வந்து அட்லி அவர்களை தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அட்லி அவர்களும் சன் பிக்சர்ஸ் கிட்ட இந்த கதையை சொல்லி ஓகே பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல இந்த படம் எடுக்க போறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு.